Jesus is coming this way and she goes. ஆண்டவர் இயேசு இந்த வழியாக வருகின்றார் என்று கேள்விப்பட்டு அந்த அம்மா அங்க போறாங்க. There was a big crowd. அப்ப நிறைய பெருந்திரளான மக்கள் ஆண்டவர் இயேசுவை அப்படி நெருக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. That was following Jesus. ஆண்டவர் இயேசுவை பின் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது பெரும் கூட்டம். சரியா? How can the crowd allow her to go in front to touch Jesus? இங்கேயே ஆண்டவர் இயேசுவை சுத்தி பெரும் கூட்டம். அப்ப எப்படி இந்த அம்மாவை ஆண்டவர் இயேசு கிட்ட போறதுக்கு அவங்க விடுவாங்க அந்த கூட்டத்துக்குள்ள? During the lunch break, இந்த சாப்பிடுறதுக்கு நம்ம இடைவெளிக்கு போனோம். Everybody was standing in a queue. அங்க ஒரே லைன்ல எல்லாரும் இப்படி நின்னுட்டு இருந்தாங்க. The last one wants to go first. அந்த பின்னால இருந்தவங்களுக்கு முன்னால வரணும். Did he try to come in front? அவங்களுக்கு அப்படி வர முடிஞ்சதா? Everybody was saying, எல்லாரும் சொல்லுங்க, ஏய் நான் நிக்கிறேன் லைன்ல பின்னுக்கு வா அப்படி சொல்லுவாங்க. சரியா? சரியா? Then how can this woman go through the crowd? அப்ப எப்படி இந்த அம்மா அந்த பெரும் கூட்டத்துக்குள்ள போனாங்க? Is she strong to push through the crowd? அவங்களுக்கு அவ்வளவு பலம் இருந்தா அங்க இங்க இடிச்சிட்டு போறதுக்கு பலம் இருந்துச்சு அவங்களுக்கு உடல்ல. So there are so many things. First, the woman is weak. முதல்ல அந்த அம்மா ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. The woman cannot stand. அவங்களுக்கு நிக்க கூட முடியாது. Nobody can grab her hand and take her. அவங்க கையை இப்படி பிடிச்சு இழுத்து யாரும் கொண்டு போக முடியாது. Because the moment somebody touches her, யாராவது அவங்கள தொட்டாங்கன்னா I become unclean. அவங்க வந்து தீட்டு பட்டுறோம் அவங்களுக்கு. If this woman comes out in the open, இந்த அம்மா வந்து வெளியில வந்தாங்கன்னு சொன்னாலே people will stone her to death. அவங்கள கல்லால எரிஞ்சு கொன்னு போட்டுருவாங்க அந்த காலம். She has to walk. அப்ப அவங்க நடக்கணும். She has to find Jesus. அவங்களுக்கு இயேசுவை கண்டுபிடிக்கணும். And after all that, அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு she has to go through the crowd. அவங்க அந்த கூட்டத்துக்குள்ள அப்படியே இடிச்சு போணும். How can it happen? அது எப்படி நடக்கும்? How can it happen? அது எப்படி நடக்க முடியும்? Is that story real? அது உண்மையான நிகழ்ச்சியா? Is that story real? இது உண்மையிலே நடந்ததா? Then you tell me, how can she get go through the crowd? எப்படி இந்த கூட்டத்தால அவங்க போக முடியும் நீங்க சொல்லுங்க. When the train stops or the bus stops, you can't push through the crowd. ஒரு ட்ரெயின்லயோ அல்லது பஸ்லயோ அது நிறுத்திருக்கு நீங்க யாரனா என்ன செய்வீங்க? கூட்டத்துக்குள்ள தள்ளுங்கன்னு சொல்லி போவீங்க. And how can this woman go through the crowd? இந்த அம்மா எப்படி போக முடியும்? What is she saying? What are they saying? Okay, come here, 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 come here. Brother Francis, please come. Please stand here. Brother Edwin, please come here. Stanley, you all stand in front. Go through them. Tell them to, tell her to go through them. இப்போ நீங்க போனும். இயேசு அங்க நிக்கிறாரு. நீங்க தான் அந்த பெரும்பாடு உள்ள பெண்ணு. நீங்க போனும். Don't allow her. Hey, my boys, I'm trusting you all. Go, go. போங்க. நீங்க போணும் இப்போ. Listen, listen. கவனிங்க. Why are they not allowing her? ஏன் இப்படி இவங்க எல்லாம் அவங்களை விட மாட்டேன்றாங்க? Because they have also come for the healing. அவங்களும் இப்படி ஏதாவது தொட்டு சுகமாக்கணும்னு வந்தவங்க தான். Just stand in front. He is Jesus. இவன் Jesus. They all want their healing first before giving her the chance. அவங்களே சான்ஸ் கொடுத்தனால நம்ம அவங்களை தொட்டு சுகமாயிரணும்னு அவங்க இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி. சரியா? Will they give her a chance? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? You are telling from there not go on. அங்க உட்காந்து நீங்க சொன்னீங்க அவங்க போய் தொட்டாங்க. ஹலோ ஹலோ
It's not possible. கஷ்டம் போக முடியாது. If you go down, நீங்க அப்படி கீழே போனா, to go in front, முன்னால போறதுக்கு 100% you will be dead. இப்படி குனிஞ்சு போனா கண்டிப்பா செத்தே போயிருவீங்க. Everybody will fall on you. எல்லாரும் இப்படி இப்படி வந்து மேல வந்து விழுந்துருவாங்க. When you get down from the train, ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கும் போது, if the first person falls down, ஒரு ஆளு கீழே விழுந்தா, if the first person falls down, ஒரு ஆளு கீழே விழுந்தா, everybody coming down will fall. Dam dam. எல்லாரும் அப்படி விழுவாங்க. சரி? ஒரு ஆளு விழுந்தா. So if she goes down, இப்போ இவங்க கீழே விழுந்தா, she won't reach Jesus, but she will reach heaven. ஏஸ் ஆண்டவர் கிட்ட போக மாட்டாங்க, மோட்சத்துக்கே போயிருவாங்க. சரி? Now tell me, what is the secret of a healing? அப்ப அதுக்குள்ள ரகசியம் என்ன? I'll give you the secret. உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லி தரேன். The Bible says, பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, she heard அவள் கேட்டாள், Jesus, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாள். She heard about Jesus. ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாள். She did not see Jesus. ஆண்டவர் இயேசுவை பார்த்ததே கிடையாது. But she heard about Jesus. ஆனா ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தார்கள். So somebody came, யாரோ ஒருத்தங்க வந்து, and told her, அவங்கட்ட சொன்னாங்க, Jesus is healing the blind. ஆண்டவர் இயேசு கண் தெரியாதவங்களுக்கு எல்லாம் பார்வை கொடுக்காரு. Jesus is opening deaf ears. காது கேட்காதவங்களுடைய காதெல்லாம் திறந்துறாரு. Crippled men are being healed. மடோமா இருக்கிறவங்க எந்திரச்சு நடந்துறாங்க. The dead are being raised. இறந்து போனவங்க கூட உயிரோட வந்தாங்க. When she is hearing all that, இது எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்தவங்களுக்கு, a desire is coming in. அவங்க உள்ளத்துல இருந்து ஒரு பெரிய ஒரு விருப்பம். If I go there, நான் அந்த பக்கம் போனா, I'll get healed. நான் நிச்சயமா சுகம் பெறுவேன். If I go there, நான் இப்ப அங்க போனா, I'll get healed. நான் சுகமாயிருவேன். I go there, நான் அங்க போவேன், I'll get healed. சுகமடைவேன். So what she heard, அவங்க என்ன கேட்டாங்களோ, she continuously kept on hearing it again. அத திரும்ப 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 அத கேட்டுட்டே இருந்தாங்க அவங்க காதுல. Now she stopped thinking about a sickness. அவங்களுக்கு இப்ப நோயை பத்தி யோசிக்கவே முடியாது. But she kept thinking on what she heard. ஆனா காதுல என்ன கேட்டாங்களோ அதுக்கே அவங்க நினைச்சிட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப. You also come here for the retreat. நீங்களும் இந்த ரிட்ரீட்க்கு வந்திருக்கீங்க. You also hear about Jesus. நீங்களும் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. You go from your home. இங்க இருந்து வீட்டுக்கு போறீங்க. Like the woman with the issue of blood. இந்த இரத்தப்போக்கு உள்ள பெண்ணை போல. Are you thinking what you heard? நீங்க இங்க கேட்டதை திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்களா வீட்ல போய்? Or are you hearing what the doctor had told you? அல்லது டாக்டர் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காரோ அதை நினைச்சிட்டே இருக்கீங்களா? சரி? சரியா? சரி? So she heard, அவங்க கேள்விப்பட்டாங்க, and what she heard changed the thinking. அந்த கேள்விப்பட்டத வச்சு அவங்க சிந்தனையை மாத்துறாங்க. The thinking changed, அந்த சிந்தனையானது, believing changed, அவங்க நம்பிக்கையை மாற்றியது, believing changed, நம்பிக்கை மாறியது, words changed, வாயில் உள்ள வார்த்தைகள் மாறியது. That is why the Bible says, அதனால தான் பைபிள் சொல்கின்றது, she kept saying, அவங்க தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், if I touch his garment, நான் அவருடைய ஆடையை விளிம்பை தொட்டால், I shall be healed. நான் குணமடைவேன். If I touch his garment, அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால், I shall be healed. நான் குணமடைவேன். If I touch his garment, அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால், I shall be healed. நான் குணமடைவேன். She started saying before she could start the journey. அவங்க புறப்படுறதுக்கு முன்னாலேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இத. So when she kept on saying, அத சொல்லிச்சிட்டே அவங்க நடந்துட்டு இருந்தாங்க. Death and life is in the power of the tongue. ஏஞ்சனா வாழ்வும் சாவும் நாவினுடைய வல்லமையில் தான் இருக்கிறது. The Holy Spirit is taking our words. பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை எடுக்கின்றார். And bringing those things for her. அந்த அது செயல்படுவதற்கு வேண்டிய சூழ்நிலையை ஆவியானவர் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். Example. உதாரணம். When Jesus healed somebody. ஆண்டவர் இயேசு யாரையாவது குணப்படுத்தினார் என்றால். He first said, "Receive sight." அவர் சொல்கின்றார் பார்வை பெறுக. He opened his mouth and said, "Receive sight." அவர் வாயை திறந்து பார்வை பெறுக என்று சொல்கின்றார். When he said the word. அவர் அந்த வார்த்தையை சொன்னவுடன். The Holy Spirit took the word. பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை எடுத்து and gave the person sight. அந்த மனிதருக்கு பார்வையை கொடுக்கின்றார். So Jesus spoke by faith. ஆண்டவர் நம்பிக்கையோடு பேசுகின்றார். He changed his thinking. அவருடைய சிந்தனை மாறியது. He can see with his eyes. அவருடைய கண்களால் பார்க்க முடிந்தது. The man is blind. அந்த குருட்டு மனிதனை but he is seeing with his eyes. அவர் கண்களால் பார்க்கின்றார். He has received sight. அவருக்கு பார்வை வந்து விட்டது. And that's why he is saying. அதனால தான் அவர் சொல்கின்றார். Receive sight. பார்வை பெறுக. When he saw a deaf man. காது கேட்காதவனை பார்க்கும்போது. He did not say you are deaf. அவர் நீ செவிடன் என்று சொல்லவில்லை. He said
ears be opened. உன்னுடைய காது திறக்கப்படட்டும் என்றார். He saw a paralytic man. அவர் முடவனை கண்டபோது. He said not say you got paralysis. நீ முடவன் என்று சொல்லவில்லை. He said come on pick up your mat. எழுந்து நட என்று சொன்னார். Stand up. எழுந்திரு. And walk. நட. Jesus first spoke the word. அவர் முதல் வார்த்தையை பேசினார். And then the Holy Spirit did it. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அதை நிறைவேற்றினார். Holy Spirit doesn't do first. முதல் பரிசுத்த ஆவியானவர் செய்யவில்லை. And then you speak. அதுக்கப்புறம் பேசல. No. You speak first. முதல்ல நீங்க பேசுங்க. And then he will do. பரிசுத்த ஆவியானவர் செய்வார். The woman spoke first. இந்த பெண் முதல் பேசினாள். And then the Holy Spirit did. பரிசுத்த ஆவியானவர் செய்தார். Now when they are in the crowd. இவங்க எல்லாம் அந்த கூட்டத்திலே கூட்டம் இருக்கும்போது. And this woman is saying. இந்த அம்மா சொல்றாங்க. The Holy Spirit will make them think differently and the gap will be opened and she will pass through. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வேறுபாடாக சிந்திக்க வைத்து அங்க ஒரு இடைவெளி உண்டாக்கி அவர்கள் போவார்கள். When you are speaking, நீங்க பேசும்போது, your speaking will make the Holy Spirit move for you. உங்களுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவரை உங்கள் சார்பாக செயல்பட வைக்கும். When you are speaking God's word, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பேசினால், the word of God will make the Spirit of God move on your behalf. இறை வார்த்தையானது பரிசுத்த ஆவியானவரை உங்கள் சார்பாக செயல்பட தூண்டும். But when you do not speak the word of God, இந்த இறை வார்த்தையை நீங்கள் பேசவில்லை என்றால், that's the time the evil spirit will work for you. தீய ஆவியானவர் ஆவியானவன் உங்களுக்காக வேலை செய்வான். So what was the secret? அப்ப என்ன ரகசியம்? She heard the word. அவர்கள் வார்த்தையை கேட்டார்கள். Changed the thinking. அவர் சிந்தனையை மாறியது. It resulted change in believing. விசுவாசம் மாறியது, நம்பிக்கை மாறியது. It changed the words. வார்த்தை மாறியது. She no longer said I am suffering from 12 years of sickness. நான் 12 வருஷம் எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு பேசிட்டு வரல. But she said if I touch his garment I shall. நான் ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நான் குணம் பெறுவேன் என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். அவருடைய உடையை தொட்டால், ஆண்டவர் இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டால் நான் சுகமடைவேன். And the Holy Spirit brought it to manifestation. பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்பாடாக கொண்டு வந்தார். There were so many people touching Jesus. நிறைய மக்கள் ஆண்டவர் இயேசுவை தொட்டு கொண்டிருந்தார்கள். Power did not go out of them. ஆனால் அவரிடமிருந்து வல்லமை வெளியேறவில்லை. The power did not go into them. அவர்களிடத்தில் அந்த வல்லமை செல்லவில்லை. But what this woman said? ஆனால் இந்த பெண் என்ன சொன்னாள்? What this woman believed? இந்த பெண் எதை நம்பினாள்? Now the power began to flow. ஆண்டவருடைய வல்லமை அவளை நோக்கி போ சென்றது. Praise the Lord. Praise the Lord. Did you understand? புரிஞ்சதா உங்களுக்கு? So where's the problem? இப்ப பிரச்சனை எங்க இருக்கு? வாய்க்குல. Why there is a problem here? ஏன் இங்க பிரச்சனை இருக்கு? Because there's a problem here. இங்க பிரச்சனை இருக்கு அதனால தான். Why is the problem here? ஏன் இங்க பிரச்சனை இருக்கு? Because the thinking is wrong. இங்க இருக்குது. Why is the thinking wrong? எதுக்கு சிந்தனை அங்க தவறா இருக்கு? Because I did not get the right knowledge from the word. இறை வார்த்தையை பத்தி சரியான புரிந்துகொள்ளுதல் இல்லை. சரியான அறிவு இல்லை. Okay, open to Acts. The last chapter. திருத்தூதர் பணி. Are you understanding? புரியுதா எல்லாத்துக்கும்? Hello. புரிஞ்சுதா? So is Christian life a luck game, a chance game, or a sure shot game? கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு luck வாழ்க்கையா? அப்படி இப்படி lottery வாழ்க்கையா? இல்ல, கண்டிப்பா இது நடக்கும் அப்படிங்கிற உறுதியான வாழ்க்கை. Change your thinking. உங்களுடைய சிந்தனையை மாற்றுங்கள். That will change your believing. உங்களுடைய நம்பிக்கை மாறும். That will change your speaking. உங்களுடைய வார்த்தை மாறும். That will bring a change in your harvest. அது உங்களுடைய அறுவடையில் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற விளைச்சலை மாற்றும். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Acts chapter 28. திருத்தூதர் பணி 28வது அதிகாரம். Verse number 23. 23வது வசனம். And when they had appointed Paul a day, they came to him into his lodging, to whom he expounded and testified the kingdom of God, persuading them concerning Jesus, both out of the law of Moses and out of the prophets, from morning till evening. அதற்காக ஒரு நாளை குறித்தார்கள். அன்று பலர் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு வந்தனர். பவுல் காலை முதல் மாலை வரை அவர்களுக்கு இறையாட்சியை பற்றி சான்றுகளுடன் விளக்கினார். மோசேயின் சட்டம் மற்றும் இறைவாக்கினர் நூல்கள் அடிப்படையில் இயேசுவை அவர்கள் நம்பும்படி செய்தார். So he was teaching from the law of Moses. மோசேயின் சட்டத்திலிருந்து அவர் கற்பித்தார். To the life of Jesus. ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கை வரலாறு வரை. Jesus is dead.
burial and resurrection ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவை பாடு மரணம் உயிர்ப்பு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார் so paul was teaching them how long எவ்வளவு நேரம் அவர் சொல்லி கொடுத்தார் காலை முதல் மாலை வரை from morning till evening why was he teaching from morning to evening எதனால அவர் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தார் எதுக்கு சொல்லி கொடுத்தார் because the next line gives you the answer அதுக்கு அடுத்த வரி அதுல இருக்குதே the people who came to hear in the morning were unbelievers காலையில பவுலிடம் வந்த மக்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் but by the time they heard him preach and make them understand the holy word of god and the truth people who were unbelievers changed their thinking and their believing and now they became believers முதலில் பவுலிடம் வந்தவர்கள் நம்பிக்கை அற்றவர்கள் ஆனால் அவர் அவர்களிடம் இறை வார்த்தையை பற்றியும் வல்லமையை பற்றியும் ஆண்டவரை பற்றியும் அவர் முழுமையாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அவ்வாறு அந்த இறை வார்த்தையை அவர்கள் கேட்டவர்கள் அந்த நம்பிக்கையை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் so how does a person get believing part எப்படி இந்த நம்பிக்கையானது வருகின்றது when the word of god is made understood எப்போது இறை வார்த்தையானது புரிய வைக்கப்படுகின்றதோ and it took him from morning to evening அது காலையில இருந்து சாயங்காலம் வரை ஆச்சு அவங்களை புரிய வைக்கிறதுக்கு many a times people will be sitting in a retreat நிறைய நாள்கள்ல தியானத்துக்கு மக்கள் வந்து உட்கார்ந்திருப்பாங்க when the word of god is being preached இறை வார்த்தை போதிக்கப்படும் போது they will be அவங்க நல்லா இப்படி படுத்தே உறங்கிருவாங்க and sometimes when the preacher is preaching they will be saying yes சில சமயம் அப்படி இருந்துட்டு இப்படி விழுவாங்க but when the songs will go on and the anointing session will go on and the healing session will go on eyes will be open clapping and praying god give me god give me god give me you did not hear the word you did not get the believing part how will you get the healing part அப்படி நல்ல தூங்கி முழிச்சு பாட்டு படிக்க நேரம் ஆஹா அப்படி எழுந்து இனிமே ஹீலிங் கிடைக்க போதா ஆஹா நல்ல வேலைக்கு முழிச்சோன்னு சொல்லி நல்லா கைத்தட்டி நல்லா பாடிட்டு ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொன்னா ஒண்ணும் கிடைக்காது ஏன் இறைவார்த்தை கேட்கவே இல்லை நம்பிக்கையே வரல இறைவார்த்தையே புரியவும் இல்லை பிற எங்கிருந்து கிடைக்கும் ஹீலிங் எப்படி கிடைக்கும் சுகம் சரியா 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 that is why you find the preacher is preaching from morning to evening adanal dhaan ipdi solli kudukra podikiravanga kaalai irundhu saangyamaala varaiku solli kudukanga because it's changing your thinking yen sonna ungalde sindhaneye idu maatukindathu it's changing your believing ungalde nambikkai maatukindathu only when you believe neenga nambuna mattum dhaan you will go and do what the word says irai vaarthai enna solludho adha neenga seivinga otherwise you won't do what the word says alladhu neenga seiyave maatinga irai vaarthai enna solludho seiya maatinga and it is only by doing seiyiradunala dhaan there will be power vallama kidaikum praise the lord praise the lord hallelujah hallelujah now today we gave you the book naanga ungalku indha book kudutha onniki I am going to share with you the secret na ungala andha ragasiyatha ungala pagirndukolla poren how many of you want angels to work for you ethane peru vaana thoodargal ungalkaga pani seiyanonu virumbringa vaana thoodargal ungalku vande vela seiyanonu ethane peru virumbringa கேள்வி புரியலையா now hands are not going up if I go wrong then, how many of you want the angels to work for you வானதுதர்கள் சம்மனஸ்க்கெல்லாம் யாரு அவங்க வந்து எனக்கு உதவி செய்யணும் அப்படினு யாரெல்லாம் விரும்பறீங்க எனக்கு உதவி செய்யணும் அவங்க எல்லாம் வேலை செய்யணும் okay okay open to hebrews 1:14 எபிரேயர் 1 14 அதை எடுங்க you know this side people are not lifting their hands up hebrews 1:14 1:14 அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா மீட்பை உரிமை பேராக பெற வெறுப்போருக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா so the bible says in hebrews 1:14 bible எபிரேயர் 1 அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது that the angels are ministering spirits
வானதூதர்கள் தொண்டாற்ற வந்திருக்கும் அவர்களுடைய பணி தொண்டாற்றும் பணி என்று சொல்கின்றது. What is the meaning? அப்படினா என்ன அர்த்தம்? They have got a job to be done. அவர்களுக்கு ஒரு பணி, ஒரு வேலை இருக்குது நிறைவேற்றுவதற்கு. They are on service. அவங்க தொண்டு புரிவதற்கு இருக்காங்க. And whom they are supposed to serve? அவங்க யாருக்கு போய் தொண்டு செய்யணும்? They are supposed to serve those who are supposed to inherit salvation. யாரு மீட்பை பெறுவதற்கு உரிமை மக்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தொண்டு புரிய இந்த வானதூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். So that means the angels are supposed to bring forth your salvation. அப்படி என்றால் இந்த வானதூதர்கள் உங்களுக்கு மீட்பை அவர்கள் கொண்டு வர வேண்டும். That means they are supposed to work for you. அவங்க உங்களுக்கு வேலை செய்யணும். Isn't that a good news? அது ஒரு நல்ல செய்தி தானே? அது ஒரு நல்ல செய்தி தானே? But are the angels really working for you? உண்மையிலேயே வானதூதர்கள் உங்களுக்கு எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்களா? Because according to Hebrews 1:14 என்னன்னா எபிரேயர் 1:14 இன் படி what you just read இப்ப நம்ம வாசித்த இந்த பகுதியின் படி the angels are supposed to bring forth your healing. வானதூதர்கள் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வர வேண்டும். They are supposed to bring forth your deliverance. அவ அந்த வானதூதர்கள் உங்களுக்கு தீய ஆவியிலிருந்து விடுதலையை கொண்டு வர வேண்டும். They are supposed to bring protection. அந்த வானதூதர்கள் உங்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டும், கொண்டு வந்து தர வேண்டும். They are supposed to bring deliverance. அந்த வானதூதர்கள் உங்களுக்கு விடுதலையை பெற்று தர வேண்டும். They are supposed to bring prosperity. உங்களுக்கு செழிப்பை கொண்டு வந்து தர வேண்டும். But are they really bringing for you? அப்படி அதெல்லாம் கொண்டு தந்துட்டு இருக்காங்களா வானதூதர்கள் எல்லாம் சம்மனஸ்கள் எல்லாம்? You might be sitting there and saying, நீங்க இங்க உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கலாம், brother, when I read the Bible, it is saying so. நான் பைபிளை வாசிக்கும் போது அப்படிதான் எழுதி இருக்குது. But I don't understand. ஆனா எனக்கு புரியலையே. I have got sickness in my body. எனக்கு உடம்புல நோய் இருக்குது. And my angels have not yet gone and brought forth my salvation. என்னுடைய வானதூதர்கள் அப்படி போய் எனக்கு ஒண்ணுமே கொண்டு தரலையே, விடுதலையே. They have not yet brought my healing. எனக்கு இன்னும் என்னுடைய சுகத்தை கொண்டு வந்து தரலையே. Every time there is an accident in my life, they have not yet brought my protection. எனக்கு வாழ்க்கையில சில விபத்துக்கள் எல்லாம் நடக்குது, அப்ப என்னை வந்து பாதுகாக்கலையே. Every time I fall into the same bondage, same addiction, they have not yet brought my deliverance. எப்பவும் சில அடிமைத்தனத்துல போய் நான் அகப்பட்டு கொள்றேன், அப்படி இருக்கும்போது அதிலிருந்து எனக்கு விடுதலையை கொண்டு வந்து தரலையே. Why are the angels taking holiday when it comes to me? என்ன பொறுத்த மட்டும் இப்படி காரியங்கள் வரும்போது இந்த ஏஞ்சல் வானதூதர்கள் எல்லாம் லீவ் போட்டு போயிடுறாங்களே. Do you want to know why? எதனாலன்னு தெரியுமா உங்களுக்கு காரணம்? Do you want to know why? எதனாலன்னு உங்களுக்கு தெரியணுமா? They don't want, forget it. Let's change. உங்களுக்கு தெரிய வேண்டாம் போல. Let us change the topic. சத்தமா சொல்லுங்க. Want to know. சத்தமா சொல்லு. தெரியணும். சத்தமா சொல்லு. தெரியணும். ரொம்ப சத்தமா சொல்லு. ஆ Even I am speaking Tamil. பாத்தீங்களா நான் தமிழ் பேசுறேன். Okay. Psalms 103. திருப்பாடல் 103. Psalms 103. திருப்பாடல் 103. Verse number 20. 20வது வசனம். அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். Praise the Lord, you is angels. ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். You mighty in strength, வலிமை மிக்கோரே, who obey God's commandments, அவர் தம் சொற்கேட்டு நடக்கும், and hearken to the voice of God's spoken word. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவருடைய சொல்லை கேட்டு நடக்கும் வானதூதர்களே. Now let's split this word. நம்ம இத பிரிப்போம் அந்த வார்த்தைய. The first thing the Bible teaches us, the angels are always praising God. முதல் பகுதி இவ்வாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது, வானதூதர்கள் யார் என்றால் எப்போதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருப்பவர்கள், போற்றிக் கொண்டிருப்பவர்கள். They are always in the presence of God. அவங்க எப்போதும் ஆண்டவருடைய முன்னிலையில இருக்கிறவங்க. Second point. இரண்டாவது பாயிண்ட். They are mighty in strength. அவங்க வந்து பயங்கர வலிமை வாய்ந்தவங்க. Third. மூணாவது. They always obey God's commandment. அவங்க எப்போதும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறவங்க.
And fourth, நாலாவது, they hearken or they hear. அவங்க எப்பவும் கேக்குறாங்க. They hear. அவங்க கேக்குறாங்க. They hear. அவங்க கேக்குறாங்க. God's கடவுளுடைய spoken பேசப்பட்ட word வார்த்தைய கடவுளுடைய வார்த்தையை அவங்க எப்பவும் கேக்குறாங்க வானதூதர்கள். The Bible is God's written word. இந்த பைபிள் தான் ஆண்டவருடைய எழுதப்பட்ட வார்த்தைகள். But the same word, அதே வார்த்தை, and you speak it out of your mouth, it becomes God's spoken word. அந்த வார்த்தையை எடுத்து உங்க வாய் மூலமா நீங்க பேசும்போது அது ஆண்டவர் பேசிய வார்த்தைகளாக மாறுகிறது. So they hear the voice of God's spoken word. இந்த ஆண்டவரால் பேசப்பட்ட வார்த்தையை அவர்கள் கேட்கின்றார்கள். Imagine what it looks like. நீங்க கற்பனை செய்து பாருங்க இது எப்படி இருக்குதுன்னு. The angels are all surrounding you. உங்களை சுற்றிலும் வானதூதர்கள் இருக்காங்க. And they are supposed to go and serve you. அவங்க உங்களுக்கு பணி செய்யணும், தொண்டாற்றணும். But they are not even moving from where they are. அவங்க நின்ன இடத்திலேயே நிக்கறாங்க, ஒரு பக்கம் அசையல. Because the only commandment that they can take, அவங்க ஒரே ஒரு கட்டளையை தான் அவங்க எடுப்பாங்க. When you speak the voice of God's spoken word, ஆண்டவர் பேசிய அந்த வார்த்தைகளை பேசினால், அந்த குரலை கேட்டால் மட்டும்தான் அவர்கள் அசைவார்கள். That lady over there in peach and green, she was standing here and she was saying, I am the body of Christ, Satan, you have no power, no place in me. Now when she opened her mouth and spoke the promise of God, it became God's spoken word. இங்க வந்து அந்த அந்த ஆரஞ்சு சாரி கட்டினவங்க இங்க வந்து நின்னாங்க. அப்போ இறை வார்த்தையை அவங்க பேசினாங்க, நான் கிறிஸ்துவின் உடல். அதை திருப்பி 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 பேசிட்டே இருந்தாங்க. அவங்க பேசும்போது அவங்க எதை பேசினாங்கன்னா, ஆண்டவரால் பேசப்பட்ட அந்த வார்த்தையை தான் அவங்க பேசினாங்க. So we gave you God's written word in that book. அந்த சின்ன புத்தகத்துல கடவுள் பேசிய வார்த்தைகளை உங்கள்கிட்ட நாங்க தந்திருக்கோம். But you have to convert that God's written word to God's spoken word. நீங்க ஆண்டவர் எழுதிய அந்த வார்த்தையை ஆண்டவர் பேசிய வார்த்தையாக மாற்ற வேண்டும், அவரால் பேசப்பட்ட வார்த்தையாக மாற்ற வேண்டும். And the moment you start speaking that word with confidence and with believing, it becomes the voice of God's spoken word. நம்பிக்கையோட நீங்க அந்த வார்த்தையை, விசுவாசத்தோட நீங்க அந்த வார்த்தையை உங்க வாயினால பேச ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, அது ஆண்டவரால் பேசப்பட்ட வார்த்தையாக, வலிமை உள்ள வார்த்தையாக மாறுகின்றது. It becomes as if God is speaking out of your mouth. உங்க வாயிலிருந்து ஆண்டவரே பேசிய வார்த்தையாக மாறுகின்றது, ஆண்டவரே பேசியது போல் ஆகின்றது. Now when you speak it with believing, நீங்க நம்பிக்கையோட அந்த வார்த்தையை பேசுனீங்கன்னு சொன்னா, Now when you speak it with confidence, விசுவாசத்தோட நீங்க அதை பேசுனீங்கன்னா, Now when you speak it with agreement and thinking on God's word, இறை வார்த்தைக்கு ஒத்த சிந்தனையோடு அதை நீங்க பேசுனீங்கன்னா, The angels will get on the job. ஆண்டவருடைய தூதர்கள் உடனே வேலை செய்ய ரெடின்னு சொல்லி போயிடுவாங்க. So imagine, இப்ப கற்பனை செஞ்சு பாருங்க. For so many years God has given you angels. நிறைய வருஷங்களா ஆண்டவர் வந்து உங்களுக்கு வானதூதர்களை தந்திருக்கிறாரு. But you never open your mouth. ஆனா நீங்க வாயை ஒரு நாளும் திறந்ததே கிடையாது. And speak God's spoken word. ஆண்டவரால் பேசப்பட்ட அந்த வார்த்தையை நீங்க பேசினதே கிடையாது. But all the time, எல்லா நேரமும், you are speaking the devil's spoken word. அழக பேசின, அழகினால் பேசப்பட்ட வார்த்தையை நீங்க பேசிட்டு இருந்தீங்க. What is devil's spoken word? அழகினால் பேசப்பட்ட வார்த்தை என்னது? Opposite to God's word. கடவுளுடைய வார்த்தைக்கு எதிர்மறையானது. Example. உதாரணம். God says, by the wounds of Jesus, you were already healed. ஆண்டவர் சொல்கின்றார், அவருடைய காயங்களால் நீங்கள் குணமடைந்து உள்ளீர்கள் என்று சொல்கின்றார். And you are saying, நீங்க சொல்றீங்க, God please heal me. ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் அப்படி சொல்றீங்க. You are saying, I am sick. நீங்க சொல்றீங்க, நான் சோம்பலாம இருக்கேன். Is it God's word? இது கடவுளுடைய வார்த்தையா? உங்களதான். So who is working for you now? இப்போ உங்களுக்கு யார் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கா? Demons are working for you. ஆமா, சாத்தான்லாம் நல்ல ஊழியம் செஞ்சிட்டு இருக்குது, நல்ல உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு இருக்குது. So what about the angels? ஏஞ்சல்லாம் எங்க போயிட்டாங்க? They are sitting on a rocking chair. அவங்க அப்படி சேர்ல உட்கார்ந்து ஆடிட்டு இருக்காங்க. For years. ரொம்ப வருஷமா அவங்களுக்கு ரெஸ்ட் தான். Because you are not speaking God's spoken word. நீங்க கடவுளால் பேசப்பட்ட வார்த்தையை நீங்க பேசுனதே கிடையாது. That is why They are not moving. அதனால இப்படி ஆடிட்டே உட்கார்ந்துட்டாங்க, அசையவே இல்ல. They have not even அந்த ரெக்கை எப்படி ஆட்ட கூட இல்லைன்னா ஒண்ணுமே சொல்லலையே நீங்க.
For years they have not flapped their wings. The rakka aadave illa romba varshama. So much of dust has come on the wings. Ala ore thoosi dhaan unga manadudattala. When you don't use something, what comes? Dust. Onnume bayanpadama apdi vachite irundhonga eladile ore thoosi nulambada ella vandrum adula poochi ella. Ask your neighbor, are your angels full of dust on their wings? Unga pakkathula unna kelunga unga vanadura nalamai eppadi nu thoosikla dhaan kadakkarara nu. Praise the Lord. Praise the Lord. See, I'm not here to point finger to you. Na ungala ipdi kai neeti kutrapaduthuradhukku illa. I'm not here to put you down. Ungala ipdi mattam thattanum appadi illa onnum illa. I've come here to show you your mistakes. Unga thavargal ella ungalku kaati. Because there are so many who are crying. நிறைய பேர் அழுதுட்டு இருக்கீங்க. So many of them are wondering, God, why are you not being merciful to me? யா ஆண்டவரே எனக்கு இரக்கமே காட்ட மாட்டேன்றீரு அப்படினு சொல்லி மனலயோட இருக்கீங்க. God, why are you not answering my prayer? நான் எவ்வளவு நாளா ஜெபிக்கேன் ஒரு நாளும் நீ கேட்க மாட்டீரா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. Can't you see my tears? என்னோட கண்ணீர் உமக்கு கண்ணு தெரியலையா அப்படி கேக்குறீங்க. Nowhere in the Bible Jesus said. பைபிள்ல ஒரு பக்கத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லல. Your tears have healed you. உங்க கண்ணீர் உங்களை சுகமாக்குனதுன்னு எங்கேயுமே சொல்லல. He said your faith has healed you. உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு அப்படிதான் சொன்னாரு. If Jesus had to say your tears have healed you, உன்னுடைய கண்ணீர் தான் உன்னை குணமாக்கிட்டுன்னு ஆண்டவர் இயேசு சொல்லணும்னு சொன்னா, every woman in this world would have got healed. எல்லா பெண்களுக்கும் சுகம் இருக்கும். என்ன எல்லாரும் நிறைய சரியா? சரியா? So tears cannot get you victory. கண்ணீர் நமக்கு வெற்றியை தரவே முடியாது. Faith can get you a victory. விசுவாசம் நமக்கு வெற்றியை தர முடியும். Your tongue can give you a victory. நாக்கு உங்களுக்கு வெற்றியை கொண்டு வர முடியும். Your right thinking can give you the சரியான சிந்தனை வெற்றியை கொண்டு வர முடியும். So from today you make a decision. இந்த நாள்ல இருந்து இப்போ இருந்து நீங்க ஒரு முடிவெடுங்க. My crying days are over. என்னுடைய கண்ணீரின் நாட்கள் முடிந்து விட்டன. I'm going to fight this battle. நான் இந்த போராட்டத்துல நான் வந்து போராட போகிறேன். I'm going to take this word. நான் இந்த இறைவார்த்தையை எடுக்க போகிறேன். Speak it out of my mouth. வாயில இருந்து அதை அறிக்கையிட போகிறேன். And when I continuously speak, நான் தொடர்ந்து இந்த இறைவார்த்தையை பேசும்போது, I will நான் நம்புவேன், my angels are going forth and bringing forth the salvation. என்னுடைய வானதூதர்கள் சென்று எனக்குள்ள மீட்பை கொண்டு வருவார்கள் என்று. From today from morning we have seen so many healings. இன்னைக்கு மார்னிங் நம்ம காலையில நிறைய பேருக்கு சுகமானதை நம்ம பார்த்தோம். Not even once you heard me say God healer. ஒரு தடவை கூட சொல்லல ஆண்டவர் ஆண்டவர் தான் இத குணப்படுத்தினாரு அப்படினு சொல்லி. You did not see me telling God to heal them. ஆண்டவர் இவங்களை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு தடவை கூட சொல்லல. In every prayer you found only one thing. எல்லா ஜெபத்திலே ஒண்ணே ஒண்ணு தான் நீங்க பாத்தீங்க. God spoken word. ஆண்டவரால் பேசப்பட்ட வார்த்தைகள். And the healing took place so quickly. சீக்கிரமாக குணமளித்தல் நடந்தது. சரியா? 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 சரியா. Which one do you want to do? நீங்க எதை செய்ய விரும்புறீங்க? You pray 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 nothing happens. எப்போ எப்போ ஜெபிச்சு 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 இருந்து ஒண்ணுமே நடக்காம இருக்க போற அந்த நிலைமையா? Or you learn the scriptures? அல்லது நீங்க இறைவார்த்தையை படிக்க போறீங்களா? Change your thinking? உங்க சிந்தனையை மாற்ற போறீங்களா? You're believing? உங்க நம்பிக்கையை மாத்த போறீங்களா? You're speaking? உங்களுடைய வார்த்தையை மாத்த போறீங்களா? And you get the harvest. உங்களுக்கு நல்ல அறுவடை கிடைக்கும், நல்ல பயன் கிடைக்கும். Praise God. Praise the Lord. Okay, I'm going to ask you a question. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். Supposing I come to your house. நான் உங்க வீட்டுக்கு வந்தா, and I you will ask me, brother, what will you have? Brother, நீங்க என்ன குடிக்கிறீங்க, என்ன சாப்பிடுறீங்க அப்படி கேப்பீங்க. So I say I want coffee. நான் சொல்றேன் எனக்கு காபி கொடுங்கன்னு. Do you know to make coffee? காபி போட தெரியும்ல? Okay, so you will make coffee. அந்தனே காபி நீங்க ரெடி ஆக்கிட்டு வர்றீங்க. And before serving coffee you will ask me, brother, you want sweet? உங்களுக்கு வித்தா வித்தவுட்டா அப்படி கேக்குறீங்க. சீனி போடணுமா வேண்டாமா அப்படி? கரெக்ட். சரியா? Whether you want sweet or no sweet. இனிப்பு வேணுமா வேண்டாமா? Milk or without milk? மில்க் விடணுமா அல்லது பிளாக் காஃபியா அப்படி கேப்பீங்க. So I say I want milk and I want sweet. நான் அப்ப சொல்றேன் மில்கும் வேணும் ஸ்வீட்டும் வேணும்னு. Okay, give me the answer. என்ன போடுவீங்க? To make it sweet, what will you do? இனி பாக்குறதுக்கு என்ன போடுவீங்க? சுகர்.
to make it, make the coffee sweet, what will you do? காஃபி நல்ல இனிப்பாக்க என்ன போடுவீங்க? You don't know to make the coffee? காஃபி போட தெரியாதா? To make the coffee sweet, what will you do? காஃபி நல்ல இனிப்பாக்கணும் என்ன போடணும்? They will give me the right answer. They will give me the right answer. இவங்க சரியா சொல்லுவாங்க. To make the coffee sweet, what will you do? காஃபி நல்ல சுவையானதா இனிப்பாத்தா என்ன பண்ணணும்? இனிப்பாக்கணும். என்ன பண்ணணும்? இனிப்பாக்கிறதுக்கு என்ன போடணும்? You don't know? தெரியாதா? You got them on the camera. This line. இவங்க எல்லாரும். What will you put, Papa? என்ன போடுவீங்க? You don't know to make a coffee sweet? சா காஃபியை இனிப்பாக்க தெரியாதா உங்களுக்கு? They are arguing with him. சா அங்க பாருங்க, அங்க ஒரே ஆர்கியுமெண்ட். Baba, to make the coffee sweet, you must put sugar. காஃபியை நல்ல இனிப்பாக்கணும்னா sugar போடணும். One minute. Your answer was right. உங்க பதில் கரெக்ட் தான். But every time this. நான் இப்படி இப்படி சென்னப்போ ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுல்ல, அதுதான். So listen. கவனிங்க. Something that you do again and again and again every day. தினமும் திரும்ப 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 செஞ்சிட்டு இருக்க ஒரு காரியத்தையே. And you know. நல்லா தெரிஞ்சது. The moment I did like this. நான் இப்படி செஞ்சதும். So. அதனால. So. When you take the word of God, நீங்க இறைவார்த்தை எடுத்து, the devil will ask you again and again the same thing. Devil சாத்தான் இதே தான் கேட்பான் திரும்ப திரும்ப. அப்படியா? And then you say, no. ஐயோ இல்ல இல்ல இல்ல. How am I sure? எப்படி எனக்கு தெரியும் நிச்சயமா இது இப்படி தானே? All those who got pain, please stand here. Why am I saying that? எல்லாரும் வலி உள்ளவங்க எல்லாம் இங்க வந்து வாங்க நில்லுங்க. நான் ஏன் சொன்னேன்? Because I'm sure about this. எனக்கு நிச்சயமா தெரியும். This can never fail. இது நிச்சயமா இது ஒரு நாளும் ஃபெயில் ஆகாது, தோற்று போகாதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். I am not even asking what the doctor said. நான் உங்கட்ட கேட்க கூட இல்ல, டாக்டர் மருத்துவர் என்ன சொல்லி இருக்காரு. I am not even saying how bad is your sickness. எவ்வளவு மோசமான ஒரு வியாதியும் கூட நான் சொல்ல கூட இல்ல. Because this word can heal any sickness. ஏன் சொன்னா இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வியாதி என்ன வியாதியா இருந்தாலும் குணப்படுத்தும். The question is, கேள்வி, do I believe this word? நான் இந்த வார்த்தையை நம்புறேனா? அதுதான் கேள்வி. Can I have confidence in this word? இந்த வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? That when I open my mouth, என் வாயை திறந்து, God spoken word with confidence, ஆண்டவரால் பேசப்பட்ட வார்த்தையை நம்பிக்கையோடு நான் பேசுகின்றேனா? It will surely bring the result. நிச்சயமாக இது விளைச்சலை கொண்டு வரும். When you put the sugar, நீங்க சுகரை சீனியை போடும்போது, you are 100% sure. 100% உங்களுக்கு உண்மை தெரியும். The coffee will be sweet. காஃபி நிச்சயமா இனிப்பா இருக்கும். In the same way, அதே போல தான், when I take the word of God, நான் இறை வார்த்தையை எடுக்கும்போது, and I speak it out, அதை நான் பேசும்போது, devil's work shall be destroyed. I'm sure. நிச்சயமாக சாத்தானுடைய I'm sure. செயல்கள் எல்லாம் முறியடிக்கப்படும். நிச்சயமாக 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 எனக்கு தெரியும். That's the time you see the manifestation. அந்த டைம்ல தான், அந்த நேரத்துல தான் நீங்க ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை நீங்கள் காண்பீர்கள். And if you are not sure, நீங்க உங்களுக்கு நிச்சயமா இல்லன்னு வெச்சுக்கங்க. You are praying. நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. And nothing's happening. ஒண்ணுமே நடக்காது. சரியா? நல்லா, ரொம்ப சரி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. I will give you small prayers. நான் சின்ன சின்ன prayer. I teach you small prayers. சின்ன சின்ன ஜெபம் உங்களுக்கு சொல்லி தரேன். Okay?
so that you go home and practice. நீங்க வீட்ல போய் அத பிராக்டீஸ் பண்ணி பார்க்கணும். By the time you come tomorrow, நீங்க நாளைக்கு வரும்போது, we should have testimonies. இங்க வந்து சாட்சி வரணும். Okay? சரியா? சரி? சரியா? Okay, okay. Okay. If I call Jesus, நான் ஆண்டவர் இயேசுவை கூப்பிட்டால், you are my savior. நீர் என்னுடைய மீட்பர். What will he do? நீங்க என்ன செய்வீங்க? If I call Jesus, you are my savior, what will he do? நான் ஆண்டவர் இயேசுவை என் மீட்பர் என்று அழைத்தால் நீங்க என்ன செய்வீங்க? He will save me. மீட்பர் என்ன செய்வாரு? எனக்கு மீட்பு கொடுப்பார். Correct? If I call him, you are my healer, what will he do? ஆண்டவர் இயேசுவை நீர்தான் என்னை குணமாக்குபவர் அப்படி நான் அவரை கூப்பிட்டா அவர் என்ன செய்வாரு? எனக்கு தருகின்றவர். The Lord will perform a particular character. என்னென்ன வார்த்தைகளை வைத்து நாம் சொல்கின்றோமோ ஆண்டவர் அதற்கு உரிய ஏற்புடைய காரியத்தை செய்வார். Correct? செய்யக்கூடிய விதம் அந்த வார்த்தைக்கு ஏற்புடையதாக இருக்கும். Now when you call Jesus, you are the most high God. ஆண்டவர் இயேசுவே நீரே உன்னதமான கடவுள் அப்படி சொல்றீங்க. Now what will you do? அப்ப என்ன சொல்வீங்க? உன்னதமான கடவுள், எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள். ஓகே, ரைட் டவுன், எழுதிக்கங்க, ரைட் டவுன், எழுதுங்க. சாம்ஸ் திருப்பாடல் 57:2. See, today the topic that I'm teaching, I must be teaching after 6 or 7 years. நான் அந்த இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால நான் கற்றுக் கொடுத்ததை இப்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன். 2வது வசனம், உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். யாவையும் செய்து முடிக்கும். அப்போ உன்னதரான கடவுளை அப்படி நம்ம கூப்பிடும் போது நமக்கு என்ன கிடைக்குது? The first thing he will do, அவர் முதல் முதல் என்ன செய்வார்னு சொன்னா, he will perform on your behalf. உங்களுக்காக, write on. உங்களுக்காக அவர் எல்லாம் செய்வார். உன்னதரான கடவுளை என்று நாம் கூப்பிடும் போது உங்களுக்காக அவர் எல்லாம் உங்கள் சார்பாக எல்லாவற்றையும் செய்வார். Write on. First thing he will perform on my behalf. உங்களுடைய என்னுடைய சார்பாக எல்லாவற்றையும் செய்வார். I will give a translation from different Bibles that I learned some 7 years back. 7 வருடங்களுக்கு முன்னால் வெவ்வேறு பைபிள்ல இருந்து படிச்சத அந்த டிரான்ஸ்லேஷனை தான் நான் இப்ப உங்களுக்கு கொடுக்கிறேன். And I've got such great victories using this. இந்த வார்த்தைகளை எல்லாம், இந்த இறை வார்த்தைகளை எல்லாம் நான் பயன்படுத்தி எனக்கு பெரிய பெரிய வெற்றிகள் நான் பெற்றிருக்கின்றேன். There are 7 things that God will do when you call him by that name. இந்த பெயரால் ஆண்டவரே நாம் அழைக்கும் போது, உன்னதரே என்று அழைக்கும் போது 7 காரியங்கள் அவர் செய்வார். So whenever you say Jesus you are the most high God, ஆண்டவரே இயேசுவை நீர் உன்னதரான கடவுள் என்று சொல்லும்போது, you must remember the 7 blessings. 7 விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். And when you are speaking, remember these things will begin to manifest in your life. இந்த காரியங்கள் எல்லாமே, 7 காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுவதை கண்ணால் காண்பீர்கள். The first thing he will perform on your behalf. உங்களுடைய சார்பாக முதல் முதலாக அவர் செய்வது. Second thing, உங்கள் சார்பாக அவர் செய்வார் முதல்ல. 2வது, he will reward you. உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். He will reward you. உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். Third thing, 3வது, he will bring his plans in your life. அவருடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். அவருடைய திட்டம், he will bring his plans in your life. அவருடைய திட்டத்தை உங்கள் வாழ்வில் வெளிப்படுத்துவார். Fourth thing, 4வது, he will bring his plans to completion in your life. அவருடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். He will bring his plans to completion. அவருடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவு பெற செய்வார். 5th thing, 5வது, he will send help from heaven. விண்ணகத்திலிருந்து உங்களுக்கு உதவி அனுப்புவார். He will send
help from heaven. விண்ணகத்திலிருந்து உங்களுக்கு உதவி அனுப்புவார். Sixth. ஆறு. He will deliver you from the slanderers and reproachers. உங்களை நசுக்குவோரிடமிருந்து அழிப்பவர்களிடமிருந்து உங்களை காப்பாற்றுவார். And seventh. ஏழு. His blessings, His mercy, அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய இரக்கம், His grace, அவருடைய பரிவு, will follow you all the days of your life. உங்கள் வாழ்நாள் எல்லாம் தொடரும். Give me all the seven. ஏழு பாயிண்ட் இருக்கு. முதல்ல கடவுள் He performs on your behalf. உங்கள் சார்பாக செயலாற்றுவார். இரண்டாவது Second. வெகுமதி தருவார். He rewards you. Three. மூணாவது He brings his plans in your life. அவருடைய திட்டத்தை உங்கள் வாழ்வுக்கு வாழ்விலே நிறைவேற்றுவார். He brings his plans to completion. அதை முழுமையாக முழுமை பெற செய்வார். அவருடைய திட்டம் உங்கள் வாழ்வில் முழுமை பெற செய்வார். Fifth. He sends help from heaven. விண்ணகத்திலிருந்து உதவி அனுப்புவார். Sixth. He saves you from slanderers and reproachers. நசுக்குவோரிடமிருந்தும் உங்களை அழிப்பவர்களிடமிருந்தும் உங்களை காப்பாற்றுவார். And seventh. His mercy, His grace. அவருடைய இரக்கம், அவருடைய பரிவு, அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் வாழ்நாளெல்லாம் உங்களை தொடர்ந்து வரும். So every time you say Jesus you are the most high God. Jesus you are the most high God. இயேசுவே நீரே உன்னதரான கடவுள், நீரே எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம் என்று சொல்லும்போது இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம். All these seven things will begin to manifest in your life. ஏழு விதமான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரிவுகளாக நீங்கள் காண்பீர்கள், வெளிப்பாடுகளாக நீங்கள் காண்பீர்கள். Are you blessed? நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோமா? Are you understanding? இப்ப நல்லா புரிஞ்சுதா? Did you get that? So is it a big prayer? இது நல்ல ஜெபமா? Or is it a easy prayer? எளிதா இருக்குதா? Jesus you are the most high. இயேசுவே நீரே உன்னதர், நீரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள். So when you are saying what are the seven things? என்னதெல்லாம் கிடைக்கும்? நம் சார்பாக செயலாற்றுவார், வெகுமதி தருவார், அவருடைய திட்டங்களை அவர் வெளிப்படுத்துவார், அவர் திட்டங்கள் முழுமையாக நம் வாழ்விலே நிறைவேற செய்வார், விண்ணகத்திலிருந்து உதவி அனுப்புவார், நசுக்குவோர்களிடமிருந்தும் அழிப்பவர்களிடமிருந்து காப்பாற்றுவார், இரக்கமும் பரிவும் ஆசீர்வாதமும் வாழ்நாளெல்லாம் தொடர்ந்து வரும். Now does this cover your whole life? உங்க வாழ்க்கை முழுவதுமே இதுல எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இதுல இருக்குது இல்ல? அப்படிதானே? Mother, now you got to pray for your daughter. What will you pray? உங்க மகளுக்கு Jesus you are the most high God. 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 And as you keep on saying the whole day, believe He is performing on your daughter's behalf. இந்த ஜெபத்தை நீங்க திரும்ப திரும்ப ஆண்டவரே இயேசுவே நீரே உன்னதரான கடவுள், எல்லாவற்றுக்கும் பெரியவர் நீரே அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது நீங்க என்ன எதிர்பார்க்கீங்களோ அது நிச்சயமாக அந்த அதிசயங்கள் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில மகா வாழ்க்கையில நடக்கும். So from now on, இப்போ இருந்து when your daughter is sleeping, மகா தூங்கும்போது you lay your hand on your daughter when she is sleeping, கைய மகா மேல வச்சு, even your son, மகன் மேலையும் வச்சு, and keep on saying Jesus you are the most high God. ஆண்டவரே இயேசுவே நீரே உன்னதரான கடவுள். Now all those seven things will manifest in our life. அவ வாழ்க்கையில அந்த ஏழு விதமான ஆசீர்வாதங்களையும் பார்க்க முடியும் உங்களால. Are you happy now? இப்ப சந்தோஷம் தானே? You got the solution. தீர்வு கிடைச்சது. But if you don't do, செய்யலனா? If you don't do, no, supposing you don't do, செய்யாம இருந்தா? Next time when I come and meet you, you will be saying brother pray for my daughter, she still sleeping. அடுத்த தடவை வந்து வரும்போது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்வீங்க. Somebody will be saying only for children I can't pray for my husband. Surely. சில பேர் நினைக்காங்க பிள்ளைங்களுக்கு தான் இப்படி ஜெபம் பண்ணணுமோ, கணவருக்கு ஜெபம் பண்ண வேண்டாமான்னு நினைக்காங்க. I'll give a testimony of what happened in Chennai. மெட்ராஸ்ல சென்னையில என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். One lady who knows me, ஒரு சகோதரி, அவங்களுக்கு என்ன தெரியும், she brought her sister, அவங்க அவங்க சகோதரியை கொண்டு வந்தாங்க,
And the sister brought her husband. அந்த சகோதரி அந்த அவங்க அந்த சகோதரி வந்து அவங்க கணவரை கூட்டிட்டு வந்தாங்க. And they came for counseling. அவங்க வந்து ஆலோசனைக்காக என்கிட்ட வந்தாங்க. So the wife began to tell me. அப்ப அந்த மனைவி என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. My husband is drinking for the last 45 years. 45 வருஷமா என் கணவர் குடிச்சிட்டே இருக்காங்க அப்படி சொன்னாங்க. He started to drink when he was 14 years old. 14 வயசா இருக்கும்போதே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Now he starts alcohol before he can brush his teeth. பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிடுவாரு இந்த வேலைய. Praise the Lord. Praise the Lord. So she was going on saying. அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. So I told the wife. அப்ப நான் அந்த மனைவிட்ட சொன்னேன். Can I talk to your husband? நான் உங்க ஹஸ்பண்ட பேசட்டுமான்னு. She said please please talk. பேசுங்க தயவு செய்து பேசுங்க. I said I will talk to him. நான் பேசுவேன் உங்க கூட. But will you be angry with me? அப்ப நீங்க கோபப்படாம இருப்பீங்களா? Because I'm going to talk to him something and I don't want you to get angry. நான் வந்து அவங்கட்ட ஒன்னு பேச போறேன் ஆனா நீங்க கோபப்பட கூடாது. She said I won't get angry. அப்ப நான் ஒன்னும் கோபப்பட மாட்டேன். So I asked the husband. அப்ப அந்த ஹஸ்பண்ட கேட்டேன். Do you want like to drink? உங்களுக்கு குடிக்கிறதுக்கு விருப்பம் தானே? He said I love to drink. எனக்கு குடிக்கிறதுனா அவ்வளவு இஷ்டம். And I said to him. நான் சொன்னேன் உங்கட்ட. Nowhere in the Bible it's written. பைபிள்ல எங்கேயும் இப்படி எழுதவே இல்ல. That Jesus said. ஆண்டவர் இயேசு சொன்னார். I will deliver you from your friends. உன்னுடைய நண்பர்களிடமிருந்து நான் உன்னை விடுவிப்பேன்.